வணக்கம். இந்த வீடியோவில் என்னோடய புது ஒன் ப்ளஸ் 11R மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து 45,000 ரூபாய். நாம் வந்து யூடியூப்பில் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுனால நல்ல குவாலிட்டியான கேமரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒன் ப்ளஸ் வாங்குகிறோம். என்னுடைய பழைய மொபைல் ஒன் ப்ளஸ் 9 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் கேமரா. ஆனால் அதில் வந்து ஒரு பிங்க் கலர் கோடு ஒன்று நடுவில் விழுந்துருச்சு. அது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது, கம்பெனியோட மிஸ்டேக்கு. அதனால் அவங்க என்னுடைய பழைய மொபைலை வாங்கிக்கிட்டு 32,000 ரூபாய்க்கு வவுச்சர் கொடுத்தாங்க. நம்ம ஒன் ப்ளஸ் ஸ்டோரில் போய் ஆன்லைனில் இந்த மொபைல் ஆர்டர் போட்டோம். மேற்கொண்டு 13,000 ரூபா நான் பே பண்ணியிருக்கிறேன். புது மொபைல் கைக்கு வந்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம இதில் சூப்பராக வீடியோஸ்லாம் எடுக்க போகிறோம், நல்ல குவாலிட்டியான வீடியோஸ்லாம் இனிமேல் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மொபைல் வந்தவுடனே அதை பிரித்து பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே உள்ளே ஒரு பவுச் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் கேஸு, பேக் கவர் இருந்துச்சு. அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப தின்னாக இருந்துச்சு. அது நம்ம போட்டோம்னா இது வந்து கர்வ் டிஸ்பிளே, வேலை அந்த டிஸ்பிளே வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஸ்பிளே. அதுக்கு வந்து இந்த கவர்லாம் போட்டால் ஆகாது. அப்புறம் அந்த சிம் கார்டு எஜெக்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க உள்ளே. அப்புறம் ரெட் கேபிள் கிளப் மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம என்ன யூஸ்னே தெரியல, இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் சார்ஜர் செம்மையாக இருக்குது, 100 என்னமோ ஆம்ஸ் பவர் பேட்டரி அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜ் போட்டோம்னா 10 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜ் பெருசாக இருந்துச்சு. அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப முரட்டு ஒயராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ஒன் ப்ளஸ் 11R. ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்ன, பின்னாடி கேமரா வந்து இப்படி வட்டமாக கொடுத்து ஏதோ லைட்டு மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்கலாம். ஆனால் மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஸ்லிம்மாக இருக்குது. 256 GB இன்டர்னலு, எல்லாமே மொபைல் சூப்பராக இருக்குது. இந்த அந்த வளைவான டிஸ்பிளேவும் அந்த வட்டமாக பின்னாடி கேமரா மட்டும்தான் எனக்கு புதுசாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கணும், இந்த மொபைலில் தான் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மற்றபடி மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ ஒன் ப்ளஸ் 11R தான் எடுத்து போடுவேன். பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வணக்கம்.